பனியரசு, இப்போ சசிரேகா அவர்கள் சொன்னது வந்து பாதிப்பு பெரிதாக இருக்கிறது, ஆனால் அரசின் கவனம் முழுவதுமாக மீட்பு பணிகளில் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இல்லை, மீட்பு பணி மிக சிறப்பாக இருக்குது. அதனால தான் வந்து நிதியை வந்து நீங்கள் ஒதுக்குறதுல இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்கள பாதுகாக்கிறதா இருக்கட்டும், முதலமைச்சர் போய் பார்க்குறது, துணை முதல்வர் பார்க்குறது, அமைச்சர்கள் பார்க்குறது, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போய் பார்க்குறது, அவர்களை வந்து மீட்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்றிய அரசு இன்றைக்கு வரை இது பாராமுகமாக இருக்குது, இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ரொம்ப குறிப்பாக வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்கிறோம், அதாவது 2015 பெருவெள்ளத்தில் வந்து கேட்ட நிதி வந்து 25,912 கோடி, ஆனால் கொடுத்தது வெறும் 1,727 கோடி தான். வரதா புயலில் 2016 கேட்ட நிதி வந்து 22,571 கோடி, ஆனால் கொடுத்தது வந்து வெறும் 266 கோடி தான். இப்போ கேட்குற நிதி என்ன எவ்வளவு? 2,475 கோடி. வரிசையாகவே நம்ம வந்து எதிர்கட்சிகளும் மத்திய அரசு கொடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் திமுக அரசின் மீதான விமர்சனங்களை நீங்கள் தவிர்க்கிறீங்களா? இல்லை, தவிர்க்கிறது இல்லைங்க. அதாவது வந்து ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா பொறுப்புள்ள வந்து நீங்கள் வந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும், இது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் வந்து அவர்களை வந்து நீங்கள் வந்து வலுப்படுத்துவதற்கு, செழுமைப்படுத்துவதற்கு நீங்கள் வந்து நிதியை உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மிக்ஜாம் புயலில் வந்து நீங்கள் வந்து கேட்ட நிதியை வந்து கொடுத்துட்டாங்களா? எதுவும் கொடுக்கல. அங்கே இப்போ பார்வை சென்ற மத்திய குழு என்ன பண்ணாங்க? மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் யாரை போய் பார்த்தாங்க? அங்கே போய் கோயிலில் இருக்கிற 4 பார்ப்பனர்கள் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவை, கோயிலில் உண்டியல் போடுறதா மட்டும்தான் கேட்டு போனாங்க? மக்களை போய் பார்த்தாங்களா? இப்போ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன, ஒரு ஆறுதலான செய்தி என்னென்னா, இதில் வந்து மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அறிக்கையில் வந்து அவர் இது போட்டிருக்கிறார், நீங்கள் வந்து ஒன்றிய அரசு இதில் வந்து நிதியை கொடுப்பதில் பாராமுகம் செலுத்துது. அதில் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்கிறாரு, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை என இருவகையான பருவமழைகளால் பாதிக்கப்படும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. ரொம்ப முக்கியமானது இது. புயல், மழை, வறட்சி என அனைத்து வகையான இயற்கை பேரிடர்களாலும் பாதிக்கப்படும் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடமிருந்து பேரிடர் நிவாரண உதவிகளை பெறுவது என்பது கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக கசப்பான அனுபவம் இருக்கிறது. அதிமுக வரதா புயலுக்கு நாங்கள் வாங்கிட்டோம், ஒக்கி புயலுக்கு நாங்கள் வாங்கிட்டோம், நாடாளுமன்றத்தில் கோரப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது இவ்வளவு நிதி எனக்கு கேட்டோம், இவ்வளவு நிதி கொடுக்கல, எங்க நிதியை வச்சு நாங்க செஞ்சோம்னா இல்ல, அது எப்படி? அதுதான் இப்ப தமிழ்நாடு அரசு அதான் செய்து ஒண்ணு. இந்த மாதிரி விவாதங்களை பேசும்போது குறிப்பாக வந்து இந்த பேரிடர், தேசிய பேரிடர் நிதி அப்படிங்கிறது, எதிர்பாராத பேரிடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் வேங்க வயலில் வந்து இவங்க சொல்கிறது அப்படிங்கிறது, இவங்க இருங்க ரொம்ப முக்கியமானதுங்க, வேங்க வயலில் இருங்கங்க, ஒரு மலத்தை கலக்குறாங்க. அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? ஒரு போராட்டம், ஒவ்வொரு விவாதங்களையும், இது தலித்துகளுக்கான பிரச்சனையா, இந்த சமூகத்துக்கான பிரச்சனை இல்லையா? எடப்பாடி வீட்டில் போய் தொட்டியில போய் யாராவது கலந்தாங்கன்னா இவங்க சும்மா இருப்பாங்களா? சமூக அவமானம் போராட்டம் நடத்தி நிறைவு கருத்து எங்களுடைய செயல்பாடுகள் இன்று அவரே பாராட்டிக் கொண்டிருக்கிறார். பாராட்டட்டும், நாங்கள் சிறப்பாக 18 மணி நேரத்தில் அங்கே சென்றோம் என்று சொல்கிறார்கள். மக்களுக்கு மழையின் மீது கோபத்தை விட ஆளும் கட்சியினுடைய மீது இருக்கக்கூடிய கோபம் அதிகம் என்பதற்கு ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் முற்றுகையிடப்பட்டார். அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தை சார்ந்த பொன்முடி அவர்கள் முற்றுகையிடப்பட்டார், சிவசங்கர் அவர்கள் முற்றுகையிடப்பட்டார். நீங்க முதல்ல பேச கூடாது, நான் பேசல. சரி பேசுங்க. இப்பவும் பேச கூடாதுன்னு சொல்லுங்க. நான் ஒரு செய்தியை சொல்றேன். வன்னியரசு அவர்கள், நமது மருத்துவரையா அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை சொன்னார். உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் இதையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசியதற்கு. மத்திய அரசிடமிருந்து 2,000 கோடி ரூபாய் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பது மாற்றுக்கருத்து. ஆனால் மிக்ஜாம் புயலில் இந்த தமிழக அரசு சென்னையில் இருக்கக்கூடிய வாசிகளுக்கு கொடுத்த இழப்பீட்டுத் தொகை 6,000 ரூபாய். எந்த விதத்தில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டத்து மக்கள் எந்த விதத்தில் குறைந்து விட்டார்கள்?
6,800 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு தரேன்னு சொல்றீங்க, 40,000 ரூபாயை கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இன்றைக்கு அந்த பனை திறக்கப்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட இழப்பிற்கு 6,800 ரூபாய் போருமா சார்? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க 2,000 ரூபாய்னு சொல்றீங்க, எக்ஸாம்பிள்ல 6,000 கொடுத்தது யார் சார்? இந்த 6,000த்தையும் இன்னைக்கு ஒரு வீட்டில் உள்ளே வெள்ளம் பெய்து விட்டது, டிவி வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உபகரண பொருட்களும் சேதமடைந்திருக்கப்ப அவர்கள் எப்படி அந்த 2,000 ரூபாய் மத்திய அரசிடமிருந்து நிதி பெற வேண்டும். ஆனால் நல்ல ஆட்சி நிர்வாகத்தை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நாம் எப்படி பேசணும் என்பதை உணர்ந்து ஆளும் கட்சியாக வரும் பொழுது டிசம்பர் 22, 2023 மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த பேட்டியில இருங்க, சென்னையில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தை மூடிவிடலாம், அது தேவையில்லாத ஒன்றாக சொல்றாரு. அப்ப நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே சொல்லையே, எனக்கு சொல்லிடுங்க. ஓ, எனக்கு நேரம் இல்லை, முடிச்சிட்டேன். அண்ணா வந்து சொன்னாரு இழப்பீடுகள் வந்து வெறும் 2,000, 6,000 அப்படிங்கிறார். நீங்க நகரத்துல பொறுத்த வரைக்கும் ஆடு மாடுகளோ அல்லது விவசாய நிலங்களோ அல்லது வீடுகளுக்கோ இழப்பீடு இல்லை. ஆனால் அங்கே குடிசை வீட்டிற்கு 10,000 ரூபாய், ஒரு மாடு இறந்து போயிருந்தால் ஏறக்குறைய 41,000 41,000 ரூபாய். இப்படி ஒட்டுமொத்தமா கணக்கிடுறப்போ ஒரு 75,000 80,000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு போகிற நிலைமை இருக்கிறது. ஒன்னு முடிச்சறேன், இல்ல சுருக்கமா சொல்லிடுறேங்க, ஏன்னா போற போக்குல சசிரேகா பேப்பரே படிக்காம வந்துட்டு எங்க எங்க தலைவர் தான் முதல்ல போனாருங்கறத பொய்ய பேசறதை எப்படி அனுமதிக்க முடியும்? ஒண்ணா அவங்க பத்திரிக்கை படிக்கணும், விவாதத்துக்கு வர்றப்ப ஃபேக்ட் பேசணும். டிசம்பர் 2 காலை 9 மணிக்கு செங்கல்பட்டு, 11 மணிக்கு விக்கிரவாண்டி, 12 மணிக்கெல்லாம் விழுப்புரம், அதற்கு பிறகு விழுப்புரம் கிழக்கு, மரக்காணனும் தொடர்ந்து முதலமைச்சர் போறாரு. எடப்பாடி பழனிசாமி சொந்தக்கார வீட்டுக்கு போறதுக்கு போற வழியில அணைக்கு பக்கத்துல இருந்து போட்டோ ஷூட் நடத்துறத அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. 6 மணி எடப்பாடி சரி, அவர் பேசிட்டு வாக்களிக்காதவர்களும் வருத்தப்படும் அளவுக்கு எங்கள் கவர்மெண்ட் இருக்கோம். நீங்கள் இப்ப என்ன கட்சி வித்தியாசம் வேண்டியது இருக்குது? அங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள். நன்றிகளை தெரிவிக்கிறேன்.